Hello students, welcome to GJ Studies. தமிழகத்துல நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகிருக்கு. சோ இப்பத்துல இருந்தே மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விடுமுறை அறிவிப்பு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அத பத்தின full details தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ தமிழகத்துல நாளைக்கும் தொடர்ந்து கனமழையானது பெய்யும் அப்படினு வானிலை ஆய்வு மையத்துல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ நாளைக்கு மட்டும் இல்லாம அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் அப்படினு எச்சரிக்கை தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நேரத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்க அப்படினு எல்லா மாணவர்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இப்போ எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா தொடர் கனமழை எச்சரிக்கை காரணமா மயிலாடுதுறை மாவட்டத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகள் ரெண்டுத்துக்குமே விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த விடுமுறை அறிவிப்பானது ஒரு நாளுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல அதாவது மயிலாடுதுறையை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, தேனி இந்த பகுதிகளிலையும் இன்னும் சற்று நேரத்தில் விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருவள்ளூர் இந்த பகுதிகளிலையும் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்துல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல இங்கேயும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இன்னைக்கு வெளியாகல அப்படினாலும் நாளைக்கு மார்னிங் 7 o'clock குள்ள கண்டிப்பா வந்து விடுமுறை அறிவிப்பு வெளியாகும். ஏன்னா மாணவர்களுடைய நலன் கருதி முன்கூட்டியே விடுமுறை அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழக அரசு சார்பிலிருந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த 4 நாட்களுக்கு நம்மளே நினைக்க முடியாத அளவுக்கு மழை இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக வானிலை ஆய்வு மையத்திலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக விடுமுறை அறிவிப்பு வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து தண்ணி தேங்கி இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் அந்த பகுதிகளில் இருக்க ஸ்கூல்ஸுக்கு வந்து ஹெட் மாஸ்டரே லீவ் விட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க.